வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆவி நிறுவன தயிர் பாக்கெட்டில் தஹி என்ற ஹிந்தியில் அச்சிட இயலாது என்று மத்திய அரசின் முடிவை ஏற்க தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் கதர்பொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக வரி செலுத்தாத சொத்து உரிமையாளர்கள் 3 மாதங்களுக்குள் உரிய வரியை செலுத்தினால் 20% சலுகை வழங்கப்படும் என்று தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் அடமானத்தில் உள்ள நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தில் மேலும் 1000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பேருந்து, மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் என அனைத்திலும் பயணிப்பதற்காக ஒரே இ டிக்கெட் முறை 2024 தொடக்கத்தில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கோதுமை ஏற்றுமதிக்கான தடை தொடரும் என்று இந்திய உணவுக் கழக தலைவர் அசோக் கே மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார். கலைஞர் நினைவு நூலகம் விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு 3 ஜூன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உறுப்பினர்கள் அனைவராலும் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டசபையில் துறை ரீதியாக மானிய கோரிக்கை விவாதம் இன்று தொடங்க உள்ளது. நாடு முழுவதும் 800 கோடி ரூபாய் செலவில் மின்சார வாகனங்களுக்கு 7432 சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். ராகுல்காந்தி அவர்களை தகுதி நீக்கம் செய்தது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வயது முதிர்ந்த தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க 31 கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் யூபிஐ மூலம் 2000 வணிக ரீதியான பண பரிமாற்றங்களுக்கு 1 ஏப்ரல் முதல் கட்டணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஏற்றுமதி ஊக்குவிப்பு மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். விரைவில் இ சேவை மையம் 2.0 திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் மேலும் இ சேவை மையங்களில் 600 அரசு பரிவர்த்தனைகள் மற்றும் 235 சேவைகள் என அனைத்தும் பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இன்று பழனி கோவிலில் பங்குனி உத்தர விழாவானது கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது. அதிமுக பொதுக்குழு தீர்மான வழக்கில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் முடிவுகளை வெளியிடவும் தடையில்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வார்டு மேம்பாடு நிதியானது 35 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்தப்படும் என்று மேயர் பிரியா அவர்கள் அறிவித்துள்ளார். பான் கார்டு மற்றும் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 31 நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஜூன் 30 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் சுயுதவி குழுக்கள் விண்ணப்பித்த 15 நாட்களில் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் இந்த ஆண்டு 30,000 கோடி கடன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். முதல்வரின் கிராமப்புற சாலை மேம்பாடு என்னும் பெயரில் புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பணியாற்றுகிற ஆசிரியர்களின் திறமையை வளர்ப்பதற்காக 120 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் தென்காசி இடையே அகல ரயில் பாதை மின்மயமாக்கல் பணி நிறைவடைந்த நிலையில் இன்று மின்சார ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெறும் என்று ரயில்வே கட்டமைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகின்ற 31 வரை ஓரிரு இடங்களில் இடிமின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 44,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.